நாகேஷ் திரையரங்கம். ஸ்டார்டிங்கில் அகடம் அப்படின்ற ஒரு படம், அவருடைய பயோகிராஃபி நான் படிக்கும்போது அகடம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவர் எடுத்தார். இட்ஸ் வந்து சிங்கிள் ஷார்ட் மூவி, 2 hours 3 minutes and 30 seconds டியூரேஷனில் ஒரே ஷார்ட்டில் அந்த படத்தை வந்து அவர் எடுத்து முடிச்சிருக்காரு. இஸ் அ கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கி எவ்வளோ எந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும், ஒரு ஷார்ட் ஃபிலிமு கூட நம்மளால் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்டில் நம்மளால் எடுத்து எல்லாருக்குமே சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஒரே ஷார்ட்டில் ஒரு படத்தையே வந்து அவர் வந்து எடுத்து முடித்து எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு அவருடைய க்ரியேட்டிவிட்டி எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பிலீஃப் எனக்கு ரொம்ப கொடுத்தது. அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். பாடல்கள்லாம் ஸ்ரீகாந்த் சேவா சாருடைய தேவா சார் இசையில் காணாங்காத்த மீன் வாங்கி பாட்டுக்கு எங்கள் ஊர் ஸ்டேஜ் டிராமாவில் போட்டு ஆடி பழக்கம். இன்றைக்கி அவரோட மியூசிக்கில் பாட்டு எழுதிருக்குங்கிறது குடும்பம் தான். பாடலாசிரியர்கள் தாமரை மேடம், உமாதேவி அக்கா, ஆரோக்கியர் சார், முருகன் மந்திரம் சார், பார்த்துட்டு இங்கே பட்டையை கிளப்பியிருக்காரு, வாடி வாடி சங்கி மங்கிலிட்டு இவங்களோடலாம் நம்மளும் இருக்கிறதே இங்கே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். எனக்கு எல்லா வகையிலையும் முழு சப்போர்ட் பண்ண கதிரவன் அண்ணா, பிரபாகர் சார், மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பண்ணும்போது டேரக்டர் கொடுத்து சொன்னார், இது மாதிரி ஹாரர் படம்னாரு. சரி ஓகே, ஒரு பேய் படம் பண்ணுறோம், ஒரு எயிட்ரிக் ஸ்கோப்பான படம், கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ப்ராஜெக்டை கமிட் ஆனோம். ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்க நம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷெடியூல் பிரேக் இருக்கும், இல்லை அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பிரேக்லாம் இருக்கும், நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுவோம். பட் டேரக்டர் திரும்பி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிவிட்டு சார் அந்த சீன் ஒன்று கட் பண்ணியிருந்தீங்க, அதில் இந்த ஒரு ஷார்ட் ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும், இப்போ இது ஒரு கட்டுக்கு மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி சார், ஒரு நாலு நாள் சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வருவோம், அந்த கரெக்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அடுத்த ஷெடியூல் போவோம். தேட்டர் ஒரு தனி ஷெடியூலாக போட்டிருந்தாங்க, அந்த கண்ணையா தேட்டர்னு திடீர்னு ஒரு தேட்டர். அந்த ஷெடியூல் ஃபுல் ஷெடியூல் ஒரே ஷெடியூலாக நிறைய சீன்ஸு, அந்த தேட்டருடைய போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ஷெடியூலில் போட்டு பண்ணாங்க. நிறைய சீன்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் ஒரு ஷெடியூலில் உட்காந்து எடிட் பண்ணிட்டோம். திருப்பி படமாக ஆர்டர் பண்ணி எல்லாம் ஆக்ஷன் அதுக்கப்புறம் மறுபடி பழசு சீன் தேட்டர் இல்லாத மற்ற சீன்களில் மறுபடி கரெக்ஷன் பண்ணார். என்னடா இயக்குனர் இவ்வளோ கரெக்ஷன் சொல்கிறாரு, நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேஜ் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஒரு எடிட்டராக வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அதையும் தாண்டி இயக்குனருடைய இன்புட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்டரோட ஒர்க்கு வந்து கண்டிப்பாக தனியாக தெரியும். இன்னொரு பேய் படமா என்ன கேட்டிங்கன்னா, இல்லை இது உண்டி தான் பேய் படம், இதை நான் சொல்லலை, இது சென்சார் பண்ண அதிகாரிகளே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ஒன்று ரெண்டு காட்சிகள் அவங்க ரூபத்தை சொன்னதான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பேய் படம் அது. இந்த படத்தில் இயக்குனர் திரு ஈஷாக் அவர்களை வந்து ஒரு பெரிய சாதனையாளர்ன்ற இங்கே சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை கூட நானும் பணியாற்றினேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய பரந்தன்மைன்னா, பெரிய மனசுன்னா, என்ன சொன்னார் சார், நம்ம ப்ரொடியூசர் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு. அதுக்காக ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. அதை பேசுனதை என்கிட்ட வந்து சொன்னதை டைரக்டர் சொன்னார், அவர் எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் ஒரு சாதாரண நடிகை தானே, அதை போய் சொல்ல வேண்டாமல் சொல்லாம மறைக்காமல் ப்ரொடியூசர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாருன்ட்டு எனக்கு சொன்னார், அதுக்காக நன்றி. நாகேஷ் திரையரங்கம் படம் தவிர இந்த நிறுவனம் டிரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் நடத்தக்கூடிய வெற்றிவேந்தன் மாதேவனுடைய சிறப்பாசிரியராக இந்த நிறுவனத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய ஊடகம் அங்கேருந்து வரப்போகுது, அதோடும் ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய இயக்குனர் இசாக் அவர்கள், அவரும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இந்த படம் தயாரிப்பு வேலைகளுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய தடவை மீட் பண்ணி பேசியிருக்கோம். அதற்கு இசாக் அவர்களுக்கும் அவர்கள் எனக்கு தெரிகிற காரணம் வந்து தோழி பிரியங்கா, சாரல் படத்துடைய ஹீரோயின், அவள் மூலமாக இசாக் சார் வந்து ரொம்பவே தெரியும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது தவிர வேளாண்மை நாயகன், வெறுமனே கதாநாயகனாக திரையில் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய செயல்படக்கூடிய ஆரி அவர்கள், அதுக்கப்புறமா மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் லதா மேடம், அவங்களோட ஒரு நாள் ரொம்ப நேரம் பேச முடிஞ்சது அவங்க வீட்டில், ரொம்ப இயல்பாக பேச. அந்த காலகட்டத்தில் நான் பெரிய ஹீரோயின், எம்ஜிஆர் அவளோடு வந்து நிறைய படம் நடிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்காக அந்த கர்வத்தோடோ அந்த கனத்தோடோ அதை நான் இப்போவும் இருக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்களோட. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோடு இந்த படத்தில் பணியாற்றினது. படத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக வந்திருக்கின்றது. அதாவது பேய் படம், பேய் பட சீசன் தான் இப்போ, இது வேற வித்தியாசமான பேயாக இருக்கும். நானே ஒரு பேய் படத்தில் நடிச்சிருக்கேன், 1000 ஜென்மங்கள், ரஜினி சார், நான், விஜயகுமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கோம். அது தொடர்ந்து நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு. பட் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. டெக்னாலஜி இப்போ எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளோ வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜியை வச்சு எல்லாம் இப்போ திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வந்து,
கதாநாயகர்களாகட்டும் கதாநாயகிகளாகட்டும் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், முன்ன இருந்த மவுசு சினிமாவுக்கு இருந்த ஒரு சாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு டெக்னாலஜியும் ஒரு காரணம். அந்த காலத்தில் ஒரே ஒரு படத்தை 25 தடவை 30 தடவை, ஏன்னா அப்போ சினிமா தான் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட், நாங்கள் நடித்த காலத்துலலாம் 20 தடவை 30 தடவை பார்த்தவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அதனால் எல்லாரையும் வேண்டிக்கிற இந்த படத்தை தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். நாகேஷ் திரையரங்கம், இந்த படத்தில் எனக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னோடய முதல் வணக்கம். இந்த படத்தில் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. குறிப்பாக ஆரி சாரை பற்றி சொல்லணும். நான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க கடைசி நாள் ஷூட் அன்றைக்கி, அடுத்த நாள் ஷெடியூல் பேக்கப். அன்றைக்கி ராஜன் சார்லேருந்து எல்லோரும் டைரக்டர் ராஜன் சார் எல்லாரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறோம், கிளம்பி போயிட்டு வாங்க சார், அம்மா தான் முதல்ல அப்படின்னு சொல்கிறோம். அவர் இல்லை இல்லை, நான் இன்றைக்கி போயிட்டேன்னா ஷெடியூல் பேக்கப் ஆச்சுன்னா அடுத்து அந்த தியேட்டர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா அந்த தியேட்டர் எங்களுக்கு கொடுத்தது கன்னியா தியேட்டர் கொடுத்தாங்க திண்டிவனமில். அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க சரி வந்தால் ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து உட்காந்து படம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த தியேட்டர் ஓடிட்டு இருந்த நல்ல தியேட்டரை அடித்து உடச்சி டேமேஜ் பண்ணி அவ்வளோ அழகாக ஆர்ட் டைரக்டர் அவரோட வேலையை செஞ்சார். ஏன்னா பாலடைஞ்ச தியேட்டரை அதை மாற்றணும், அதான் அவரோட வேலை, அந்த மாதிரி பண்ணார். மறுபடியும் அந்த தியேட்டர் எங்களுக்கு கண்டிப்பாக தரமாட்டாங்க, அதனால் ஆரி சார் வந்து அம்மா இருந்தாலும் பரவாயில்ல சார், காலையில் 6:30 தெரிஞ்சிருச்சு அவருக்கு, 2 மணிக்கு அழிச்சிட்டு அன்றைக்கி லாஸ்ட் டே, அன்றைக்கி நைட்டு 3 மணி வரைக்கும் எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு தான் போகிறார். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அம்மாவோட அடக்கம் பண்ணுற அந்த ஈமச்சடங்கெலாம் நடந்தது, அன்றைக்கி போனார். 3 மணிக்கு தான் போகிறார். அவ்வளோ டெடிக்கேஷனல் ஆர்டிஸ்ட்டு அவரை வந்து நான் குட்டி கமல்னு தான் கூப்பிடுவேன், கமல் சார்னு தான் கூப்பிடுவேன் அவர். அவ்வளோ அவ்வளோ டெடிக்கேஷனல் ஆர்டிஸ்ட்டு. நாகேஷ் திரையரங்கம் ஃபஸ்ட்டு நான் இதில் எப்படி வந்தேன் அப்படின்னா வந்துட்டு டைரக்டர் தான். எனக்கு வந்து காதல் கண் கிட்டதுக்கு முன்னாடியே, அப்போ எனக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட் டைரக்டர் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கேரிங்காக வந்துட்டு என்னை ஹேண்டில் பண்ணார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆரி சார், ஆரி சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்டு வந்தோம் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பார், எல்லாத்தையுமே கவனித்து பண்ணுவார். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மகேஷ் திரையரங்கம், உண்மையாகவே வந்து நீங்கள் எல்லாமே சமீபத்தில் ரொம்ப பேய் படங்கள்லாம் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். கண்டிப்பாக வந்து திரையரங்கம் நாங்கள் டைட்டில் வச்சது காரணமே வந்து நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். அண்டு ஹாரி சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அந்த மோசம்ஜி, அவங்க பேர் எனக்கு வராது ஆக்சுவலாக, ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல டீம். இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர்றது காரணமே எங்கள் புரொடியூசர் தான். இந்த அரங்கமே நிறைஞ்ச மாதிரி நல்ல கரகோஷம் கொடுங்க எங்கள் சாருக்கு. ஏன்னா அவர் வந்து கேப்பார் ஸ்ரீகாந்த் இது எத்தனை நாள் ஆகும் சார், 1 வாரம் ஆகும், ஓகே 10 நாள் எடுத்துங்க, ஆனால் பெஸ்ட்டாக கொடுங்கன்னு. அதனால் இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, ஓகே ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ இஃப் ஐ டாக் சம்திங் ராங். ஐ எம் ட்ரைங் டு ஸ்பீக் இன் தமிழ் ஐ எம் லேர்னிங் இட். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ராஜேந்திர ராஜன், மை ஃப்ரெண்ட் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ ஐடியா டு ஆக்ட் இன் த மூவி. அண்ட் தென் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை டிரெக்டர் சார் முகமது இசாக், who gave you know, who took my audition, and you know, he was like really visionized with it that I might be able to deliver what he is expecting out of me. I loved the company of Nagesh Sarangam team. Each and every person had been really important to me. Enga movie ka support pandrathukku neenga ellam inge vanda romba nandri. அண்ட் நாகேஷ் திரையரங்கம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காமெடி ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். ஸோ
இந்த படம் என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங் ஆகும், எக்ஸைட்டிங் இருந்து. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ டிஃப்ரெண்ட் ஜான்ர ஆஃப் ஃபிலிம்ஸ் டு யூனோ எக்ஸ்பெரிமெண்ட் வித். அண்ட் இந்த நல்ல மூவிக்கு யூனோ சான்ஸ் கொடுத்த ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜன் சார், ட்ரான்ஸ் இண்டியா மீடியா, அண்ட் மை டிரெக்டர் ஐசாக் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் பிளாட்ஃபார்ம். நாகேஷ் தெரியாதங்க படம், ஒவ்வொரு படம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுக்கும், ஒவ்வொரு படம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் எடுத்துக்கும். சில படங்கள் வெற்றியை கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட வெற்றி என்ன, இதனுடைய லாப நஷ்டங்கள் திரைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஈட்டி கொடுத்துருக்கு, எங்கள் அம்மாவை நான் இழந்த தருணம். அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸுக்கு, எனக்கு தெரியாமல் அதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் அதை வந்து ஆரி வந்து அவங்க அம்மா இறந்ததை அவர்கள் சுயலாபத்துக்காக விளம்பரம் தேடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க சில வலைத்தளங்களில். எங்கள் அம்மா சாவில் நான் விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என் தாயின் மரத்தில் நான் வந்து விளம்பரம் தேடி அளவுக்கு நான் இன்னும் தரங்கிட்டு போகலை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இதை நான் அவங்கள குறையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம திரைக்கு வந்தவுடனே விமர்சனங்களை நிறையா சந்தித்து நம்ம போக வேண்டிய கட்டத்திற்கு, அது வரும்போது நம்மளே அதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்குங்கும்போது ஊடகங்கள் திருப்பும் அதை திருத்தி அதை வந்து எழுதுனதுக்காக அவங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல போகிறது என்னுடைய ப்ரொடியூசர், அதாவது ஒரு ஃபெயிலியர் டைரக்டர். இவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்லாம் ஒன்றுமே ஃபீல் பண்ணாமல் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, அந்த ஃப்ரீடம் ஒரு இயக்குனருக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஃப்ரீடம், அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவனுக்கு செய்கிறதுக்கு அலோவ் பண்ணும் ஒரு ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி நம்பணும், அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் நம்பிட்டா சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டீங்கன்னா நம்பாதீங்க, இதான் அந்த பாட்டு தான் சொன்னேன். அவர் ஃபுல்லாக நம்பி கொடுத்துட்டார், உனக்கு என்னென்ன தோணுதோ பண்ணு அப்படின்னாரு. ஸோ எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஒவ்வொரு ஆப்டும் பண்ணேன். அவர்கிட்ட சொன்னேன், எல்லோரும் இந்த ஹரிசா சொல்கிறார் பார்த்தீங்களா, லதா மேடம் இருக்காங்களா இவங்க இருக்காங்களா, அவர் யாரையுமே அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ப்பா, லதா மேடம்லாம் எனக்கு பிடிக்கும், இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லுவார், இது எல்லாரும் உனக்கு ஓகே உன் கதைக்கு ஓகே நான் மட்டும் கூப்பிடுன்னு சொல்லுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல். நான் அதே மாதிரி இவங்களுமே நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்டை ஒரு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அவர் ரெஃபர் பண்ணார், இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பெருந்தன்மை வந்து எந்த ப்ரொடியூசருக்கும் இருக்காது, அதனால் அவருக்கு தான் முதல் நன்றி, என்னுடைய நன்றி. ஹீரோ ஹாரி சார், நிறைய இயக்குநர்கள் ஒரு 20 இயக்குநர்கள் இந்த படம் முடிச்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவரை வச்சு எப்படிப்பா டைரெக்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன், இல்லையே அவரை வச்சு பண்ணவே முடியாதுப்பா, எப்படி நீ பண்ண அதை சொல்லு அப்படின்னாங்க. அப்போ தான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களால் உங்கள்கிட்ட ஸ்டஃப் இருந்தால் அவரை ஹேண்டில் பண்ணிடலாம், உங்களால் முடியலனா நீங்கள் ஸ்டஃப்பில் நீங்களே நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு நடிகனை கையாள தெரியலன்னா எப்படி ஒரு இயக்குநராகவே இருக்க முடியும். வசந்த் டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கம். இந்த வீராபுரம் படம் அது ஒரு அருமையான படம், நல்ல கதை. இந்த படத்தின் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்குது, அந்த 4 ஃபைட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித மாதிரி, இது வந்து சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வேண்டுகிறேன். இந்த படம் வெற்றி படையாமல் நன்றி வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இந்த கம்பெனி வைஷாலி ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரொடியூசர் குணசேகரன், டைரக்டர் செந்தில்குமார் சார். இந்த கான்செப்ட் சொல்லும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருந்தது சார் இந்த கான்செப்ட். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நல்ல ஒரு மூவி. ப்ளஸ் இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன்ஸ் ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் டைரக்டர், நல்ல டீம். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறணும். வசந்த் டிவிக்கு வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். என் பேர் பி குணசேகரன். இது செங்கல்பட்டுக்கு அருகாமையில் ஒரு வீராபுரம் என்ற கிராமத்தினுள்ள நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை இன்றைக்கி துவக்க விழாவா, வீராபுரம் 220 அப்படின்ற பட துவக்க விழா இன்று துவங்குகிறோம். இதில் வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு டைரக்டர் வந்து செந்தில்குமார், நல்ல அனுபவம் மிக்க ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டரு. ஹீரோவை வந்து அங்காடி திரு மகேஷ் வந்து இருக்கார். ஹீரோயின் வந்து ஒரு புதுமுகம், அவங்க கேரளாவில் வந்து நல்லா ஃபேமஸாக இருந்திருக்காங்க, அமிர்தான்ற ஒரு புதுமுகம். அது இல்லாமல் எல்லா கலைஞர்களும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டரும்
நல்ல அனுபவம் மிகுந்த ஒரு நல்ல காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து நல்ல அருமையாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வசந்த டிவி நேர்களுக்கு வணக்கம். என் பேர் கணேஷ்குமார். இந்த படத்தை ஓடிட்டு நான் நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீராபுரம் 220 படத்தினுடைய பூஜை மட்டும் படத்தை வைக்கல. படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா அங்காளத்தர் மகேஷ் பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் எஸ் ஆர் முருகன் அவர் பற்றி சொல்ல அவர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காப்பில். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார், கேமராமேன் செல்வமணி சார். படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவம், செங்கல்பட்டு ஒட்டி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் ரசிக்கும்படியே ஒரு கமர்ஷியலான ஒரு மேக்கிங்காக உருவாகிட்டு இருக்கு. ஹாய், என்னோட நேம் அமிரா வர்மா. இங்கே வீராபுரம் படத்தோட மூவி பூஜை போயிட்டு இருக்கு. இந்த மூவியில் நான் ஹீரோயினாக வரேன். இது வந்து பக்கா வில்லேஜ் ரோல் அந்த மாதிரி கேரக்டர். அண்ட் இந்த மூவியில் எனக்கு பேராக பண்ணுறது மகேஷ். பக்கா ஒரு வில்லேஜ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் வந்து செந்தில்குமார் சார். தேங்க்யூ. வசந்த் டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் அங்காடித்திரு மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வீராபுரம் படத்தோட பூஜையில் இருக்கோம். பூஜை நல்லபடியாக போச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து செந்தில்குமார், அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் வந்து குணசேகரன் சார்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து படம் இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து சினிமாக்குள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு படம் அதுவும் இல்லாமல் இந்த கதை வந்து செங்கல்பட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பின்னணியாக வச்சு இந்த படம் பண்ணிக்கிற மாதிரி பிளானில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ரஜினிகாந்த் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் ஆர்யா சரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் ரியல் லைஃப்பில் எப்படியோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ரொம்ப லைவ்லி அண்ட் சந்தோஷோட. எனக்கு இது மூணாவது படம். லாஸ்ட் 7 மந்த்ஸ் ஃபுல்லாகவே நான் சந்தோஷத்தோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ கிரீன் ஃபார் திஸ் கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு என்டர்டெயின். ரஜினிகாந்த் நான் நடிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் பதிவு பண்ணுறேன். ரொம்ப முக்கியமானவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம், சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படத்தில் தனி வில்லனாக வரதுன்றது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கூப்பிட்டு வச்சு பேசும்போதே தனி வில்லனாக நான் நடிக்கிறேன் சார், அந்த தனியாக அடி வாங்கிறதுக்கு ரெடி, பட் கும்பலில் அடி வாங்கிறது ரெடி இல்லை சொன்னால் தனியாக தான் பாஸ் நீங்கள் அடி வாங்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அடி வாங்குறேன் பாஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்தில் பெரிய கேரக்டர் ஆக்சுவலாக நம்பலை, ஒழுங்காக பண்ணன்னு நினைக்கிறேன். நேற்று தான் ஆல்மோஸ்ட் என்னோடய போர்ஷன் முடிஞ்சுது. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்துச்சு, டீமும் ரொம்ப சூப்பராக பயங்கர எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். முதல்ல வந்து இருட்டு அறையில் முரட்டுத்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து இமிடியேட்டாக டேட்ஸ் ப்ளாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. எந்த படத்துக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே சார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏதாவது சொல்வாங்கன்னு பார்த்தேன், எதுவும் சொல்லலை. சரி நானே கேட்டேன் என்ன படத்துக்குன்னு. கேட்டதுக்கப்புறம் என்னோடய கேரக்டர் எதுவுமே கேட்கல. எனக்கு தெரியும் சார் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு. அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கும். ஜெய் சாருக்கும் ஸ்டுடியோ க்ரீனுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் ஒரு படமாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அடுத்தடுத்து ரெண்டு படத்தில் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஐ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் ஸ்டுடியோ க்ரீன் இன் நான் மகான் அல்ல. அந்த படத்துக்கு அப்புறம் திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் மூவி ஒர்க்கிங் வித் த சேம் டீம், பட் ஃபர்ஸ்ட் டைம் வித் சந்தோஷ். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் டு ஒர்க் இன். சைஷா, யூ ஹவ் பீன் அ டால், யூ ஹவ் பீன் அன் அடோரபிள் டால். இப்படி ஒரு அழகான தேவதை வந்து அழகா தமிழ் பேசி பாக்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பிரமிப்பா இருந்தது. நிறைய டயலாக்ஸ், அவங்க பாட்டுக்கு மனப்பாடம், வெயிட் வெயிட் வெயிட், ஐ வாண்ட் டு சே தட், ஐ வாண்ட் டு சே தட், எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. சோ குட், ஐ அம் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ ஆர்யா. இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நல்ல வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்ண வச்சோம் நினைக்கிறேன். சந்தோஷோட மூணாவது படம் ஸ்டுடியோ ரீனுக்கு, ரொம்ப சந்தோஷம். தெலுங்கு படமோட ஒரு பலை பலை மகாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இது. ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் அது. அது எடுத்து பண்ணுறப்ப இப்போ இனிஷியலாகவே நாங்கள் சிறுத்தை படம் வந்து தெலுங்கு ரீமேக்கு, அந்த மாதிரி தெலுங்கு ரீமேக் எப்போ பண்ணால் டார்லிங்கும் டார்லிங் படமும் தெலுங்கு ரீமேக் எப்போ பண்ணாலும் அது ஸ்டுடியோ ரீனுக்கு லக்கியாக இருந்திருக்கு. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை வந்து டீம் போட்டிருக்காங்க. இன்னும் பேசுறதுன்னு தெரில. ஆ, ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் சந்தோஷ்க்கு. பேக் டு பேக் ரெண்டு மூவிஸு. ஆர்யா சார், நான் ரொம்ப லேட்டாக பண்ணாலும் கோச்சிக்காமல் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அடுத்து கௌதம் சார். ஆக்சுவலாக வந்து அன்பறிவு, இப்போ அன்பு மொத்தம் அறிவிங்க இல்லை, அவருக்கு ஷிஃப்டில் இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு லானவன் சார்.
எப்போ வந்து சேரை பார்த்து சார் இந்த மாதிரி சார் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம் சார் சொன்னால் ஓகே ப்ரதர் ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த அந்த ஃபிலிமோட டேட் மட்டும் சொல்லுவார் 29:30 ஃப்ரீ பண்ணிங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கார். நெக்ஸ்ட் வந்து சந்தோஷ் அவரோட வந்து இது ஃபஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறோம் சந்தோஷ் கூட எப்பவுமே வந்து ஒரு ஷூட் டே ஷூட் நைட் ஷூட்லாம் வந்து ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இவங்கள தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரீசன்ட் டைமில் வந்து டேயில் ஒரு ஷூட் நைட்டில் ஒரு ஷூட் வந்து டயரே இல்லாமல் அவ்வளோ எனர்ஜியாக இப்போ சந்தோஷ் பண்ணி நான் பார்க்குறேன். ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் இருட்டறையில் முரட்டுக்குத்து ரஜினிகாந்த் வந்து எனக்கே சர்ப்ரைஸ். நான் பாட்டுக்கு இருட்டறையில் ஷூட்டிங்லேருந்து திடீர்னு ஒரு நாள் காலைல ஞானவேல் சார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து ஆர்யா பிரதரை பார்க்க போனோம் அப்படின்ட்டு போனால் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோன்ட்டு. அப்புறம் அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, நான் நவம்பர் 27 டேட்டு தரேன் அதுலேருந்து போகலாம் அப்படின்னாரு. நான் நவம்பர் 25 வரைக்கும் இருட்டறையில் ஷூட்டிங் வச்சுருக்கேங்க என்ன அப்படின்ட்டு எனக்கே புரியல. அப்புறம் ஞானவேல் சார் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து முடியும் பண்ணு அப்படின்னாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார், இது வந்து மூணாவது படம் என்னை நம்பி கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் என்னை நம்பின கௌதம் ரெண்டு படம், முதல் படம் வந்து கதை சொன்னேன், ரெண்டாவது படம் கதை வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஸோ வச்சுக்கிட்டா வந்து இல்லைன்னா அவர் ஷாக் ஆகிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பிரதர் வெரி சப்போர்ட்டிங் பர்சன், அதாவது வந்து எதுனாலும் நானே வந்து ஓகே அப்படின்னா இல்லை இல்லை இன்னும் ஒன்று பெட்டர் பண்ணலாம் இன்னும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஆர்ட்டு. சாய்ஷா எப்போ பார்த்தாலும் உட்காந்து டைலாக் பேப்பர் உட்காந்து ஐயோ நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது நானே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு டான்ஸர். இந்த படத்தில் வந்து சாய்ஷாவுக்கு போட்டி போடுற அளவுக்கு ஆர்யா டான்ஸ் ஆடிருக்காரு. அதை வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஏன் வரலன்னு தெரில, அவர் வந்தால் பேசுவார் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு. என் மிச்சம் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் மூவிஸ்ன்றது வந்து நான் மட்டும் தனியாக பண்ணுறதில்ல, இது வந்து என்னோடய என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோடய கேமராமேன் என்னோடய எடிட்டர் எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து தூங்காமல் கிங்காமல் உழைச்சிருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைனா என்னோடய ஜாப் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காரு. ஸோ என்னோடய பாதி வேலையை அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே சுமந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சந்தோஷ் ஐ திங்க் ஹீ பிரிங் சச் ஒண்டர்ஃபுல் யங் எனர்ஜி ஆன் த செட், அட் த சேம் டைம் ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட்ஸ் விச் மேக்ஸ் லைஃப் மச் ஈஸியர். அண்ட் ஐ திங்க் ஹீ ஹேஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹார்ட் அண்ட் ஐ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் ஐவ் எவர் ஒர்க்ட் வித். சந்தோஷ் தேங்க்யூ, ஐவ் ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஆர்யா ஐ திங்க் he's one of the best co-stars one could ever ask for. All-time favorite. Oh, you're my all-time favorite, of course. no, he's someone who brings so much positivity to set. ரெண்டு படம் back to back day and night ஷூட் பண்ணும்போது யாரா இருந்தா சும்மா கூட சீன் போடுவாங்க, பயங்கர டென்ஷன் வச்சு எனக்கு காலைல இந்த ஷூட்டிங் அந்த அதெல்லாம் ரொம்ப அல்டிக்காம அப்படியா அந்த அவ்வளோதானா சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா ஷூட் பண்ணாரு. ஸோ இட்ஸ் எ வெரி பிக் குவாலிட்டி அபவுட் ஹிம். சாயிஷா அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடினது ஏன் சொல்கிறேன்னா பேங்காக்கில் சாங் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணி பார்த்தோம். எடிட் பண்ணி பார்த்த உடனே நான் சந்தோஷ்ட்டு கேட்குறேன், மச்சா என்னடா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடின மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன். சந்தோஷ் இந்த மச்சா அது நீ அப்படி யோசிக்காத, சாயிஷா பயங்கரமாக ஆடியிருக்காங்க, நீ பக்கத்தில் நிற்கிறதுனால நீ டான்ஸ் ஆடின மாதிரி தெரியுதுடா அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு இவங்க அந்த சாங்கில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ரஜினிகாந்த் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் கோன் டு பி ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். நான் வந்து ஒரே ஒரு பாட்டு பார்த்துருக்கேன் அண்ட் த டீசர் ஆல்சோ ப்ரோ கலக்கிட்டீங்க ப்ரோ, சீரியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி. நான் வந்து ஆர்யா பிரதர் இந்த டீசரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் சைஷ் ஆல்சோ யூ டன் அ ஃபேண்டாபுலஸ் ஜாப், சூப்பர், கீப் ராக்கிங். ரஜினிகாந்த் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷ் யங் அண்ட் அப்கமிங் டிரெக்டர், ஃபன் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் இந்த படம் ஆர்யாவுக்கு ஆப்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆர்யாவுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பாசுந்தர் பாஸ்கரனுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன்.